ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்டனில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பற்றி ஒரு அப்டேட் தான். நிறைய நண்பர்கள் நம்ம கார்டனை நேரிலையும் வீடியோலையும் பார்த்துட்டு நம்ம கார்டன் மிகவும் அழகாக இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸெல்லாம் எங்கே வாங்குறீங்க, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறது, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பயன்படுத்தினா தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது என்பதை பற்றி பல க்வெஸ்சன்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கார்டனில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எந்த பாதிப்பும் இல்லை. முக்கியமாக இந்த மழைக்காலங்களில் ரூஃப்லாம் வீணாகாமலும் இருக்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உதவுது. குறிப்பாக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் எந்த பாதிப்பும் நம்மளுடைய மொட்டை மாடிக்கு வரல. பார்க்கவும் மிக அழகாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்படி இருந்த கார்டன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு காடு மாரி மாறி இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகள் வளர்க்க ஏற்ற ஊடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். கிட்டத்தட்ட இந்த விலைவாசி உயர்வில் நம்ம கார்டனில் அவ்வளோ காய்கள் காய்ச்சிது. இப்போ பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு. எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தாலே போதும், வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு தேவையான காய்கறியை நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். நார்மலாக நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வளரும் செடிகளை விட இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கும் போது ஒரு ரெட்டிப்பு வளர்ச்சி இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பயனுள்ள வளர்ப்பு ஊடகம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம சொல்லலாம். வாங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எங்கே வாங்கலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே பழைய இரும்பு கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும். அதுவும் மெயினாக நம்ம போய் சொல்லி வைக்கணும், அப்படி சொல்லி வச்சா மட்டும்தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய வீணாக போன ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடைக்கு வரும். அப்படி வரும்போது மேலே உள்ள இரும்பு அதோட மோட்டார் எல்லாத்தையும் அவங்க பிரித்து அதை சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. மிஞ்சி போனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இதையும் அவங்க உடச்சி உள்ளே உள்ள அந்த பிளாஸ்டிக் எடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம போய் சொல்லி வச்சா மட்டும்தான் அதை உடைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க, அதை நம்ம வாங்கிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுருக்கேன், அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எனக்கு ஈஸியாக கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ட்ரைன் ஹோல் இருக்கும், அதாவது ஃப்ரீசர்லேருந்து வரக்கூடிய தண்ணி வெளியேறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும், அதை கூட நம்ம ட்ரைன் ஹோலாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கம்பியை பழுக்க வச்சு ஓட்டை கூட போட்டுக்கலாம், ஈஸியாக நம்ம ட்ரைன் ஹோல் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு நிறைய சைஸில் கிடைக்குதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடின்னு நிறைய சைஸில் கிடைக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. இது சிங்கிள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இதிலே வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் இருக்குது. இது பாருங்கள், இது டபுள் டோரு, இதில் 2 சைடும் நம்ம செடி வச்சு வளர்க்க முடியும், நல்லா பெருசாகவும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும், ஏன்னா இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் வெயிட்லெஸ் தான், பட் ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவாகும். மற்றபடி நம்ம 2-வீலர் எடுத்துகிட்டு வர முடிஞ்சாலும் நம்ம 2-வீலரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நான் வைக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து ஸ்டாண்ட் பண்ணி பயன்படுத்துகிறேன். இது பிவிசி ஸ்டாண்டு. இந்த பிவிசி ஸ்டாண்டு கூட எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணி பயன்படுத்துங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸை டைரெக்டாக தரையில் வைக்காமல் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தரை வீணாகாமல் இருக்கும். இல்லை எனக்கு இதே மாதிரி ஸ்டாண்டு பண்ணிலாம் பயன்படுத்த தெரியாது அப்படின்னா, நார்மலாகவே ஒரு 4 கல்லை இதே மாதிரி வச்சுட்டு, செங்கல் வைக்காமல் இதே மாதிரி சிமெண்ட்டு கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு பயன்படுத்தலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு 4 இன்ச் அளவு கோகோ பிட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி மிக்ஸ் சேர்த்து வச்சாலே போதும். பாதி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து மண் நிரப்பி வச்சாலே நம்ம செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் மேலே நம்ம டாப்அப் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதவங்க, அதாவது சென்னையில் அதுவும் குரோம்பெட்டில் சுற்றி உள்ளவங்க, அதுவும் உங்களால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறவங்க என்ன இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் உடனே கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, அது கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் வாங்கி வைக்க முடியும். அப்போ கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் வாங்கி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க மட்டும் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்பி வைங்க, நான் அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நான் வாங்கி வச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கொரியர்லாம் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா இது பெரிய சைஸு, கொரியர்லாம் பண்ணி வைக்க முடியாது. அதுவும் இந்த அருகில் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள், அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். மற்ற ஏரியாவில் உள்ளவங்கள்லாம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு கடையை தொடர்பு கொண்டு அங்கே இதை மாதிரி சொல்லி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சென்னையில் குரோம்பேட்டை சுற்றி உள்ளவங்க மட்டும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணும்னா என்னை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள்.
ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தூரமாக உள்ளவங்க தொடர்பு கொண்டாலும் அது வேஸ்ட்டு தான், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். அதனால் நியர்பையில் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வாங்கி வைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அருண்ஸ் டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.